ஹாய் விஜய் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதை பற்றி பார்க்க போகிறோம் சரி சொல்லிடலாமா? நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. யாரா அந்த கெஸ்ட் அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. சரிங்க, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். கல்யாணம் ஆனதுலேருந்து காயத்ரியோட அம்மா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து சீதனங்கள் கொடுத்துட்ருக்காங்க. நானும் வேணாம் தான் சொல்கிறேன் அவங்க ஒரு பொருள் கொடுக்கும்போதும். இருந்தாலும் என்னுடைய அன்பு மகளுக்கு நான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. வர்றது வேணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசில்லை. அதாவது ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் அடுப்பு, இந்த மிக்சி, இந்த மாதிரி நிறைய வீட்டு சாமான்லாம் வாங்கி கொடுத்து போயிருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து மேடம்னால துணி துவைக்க முடியல, ரெண்டு பேர் துணியை வந்து துவைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட அம்மா வந்து வாஷிங் மிஷின் வாங்கறதுக்கு காசு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ வாஷிங் மிஷின் வாங்க தான் போயிட்டு இருக்கோம். எங்க வாங்க போறோம் அப்படின்னா, எங்க சத்யா உனா சத்யா தான் கூவாங்க. இவங்க குடும்பமே சத்யாவுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இவங்க. சரி, சென்னையில் போரூர்ல இருக்கக்கூடிய சத்யா ஸ்டோர்ல போயிட்டு எந்த வாஷிங் மிஷின் வாங்கலாம், எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாஷிங் மிஷின் வாங்க போறோம். சரி, எங்க கூட நீங்களும் வாங்க, அங்கே போயிட்டு சத்யாவில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். அப்புறம் வாஷிங் மிஷினும் நம்ம ஆர்டர் போட்டு வரலாம். ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு VJ Vlog. The superstars collaboration, the villains, that tyranny, call us the shot. ஹாய் மக்களே, வாங்க எல்லாரும் நம்ம சத்யாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சத்யா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக் ஆனேன். நீங்கள் ஷாக் ஆனீங்களா? ஷாக்காக குறைங்க. இது வந்துட்டு போரூரில் இருக்கிற சத்யா, நம்ம போக வேண்டியது வடபழனியில் இருக்கிற சத்யா. போரூர்லேருந்து வடபழனி வரத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு மக்களே. மெட்ரோ போடுறேன் சொல்லிட்டு ரோடு போகிற தோண்டி வச்சு செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஒரு வழியாக வடபழனி ரீச் ஆகிட்டோம். வடபழனி பிரிட்ஜ் ரைட் எடுத்து அப்படியே வந்துட்டு இருந்தா சத்யாவினாபர் என்றென்றும் சூப்பர் அப்படின்ட்டு பில்டிங் வந்து அழகாக இருந்துச்சு. சரி, கீழே பார்த்தா சத்யா குழு குழு ஏசி ஆப்பர் அதை பார்க்க மாதிரி அதுக்கப்புறம் மேலே போயிட்டா, நானும் மேலே போனேன். மேலே போன உடனே வா, ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அது போஸ்டரு. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா சத்யாவின் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிரம்மாண்டமாக நிறைய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. காயத்ரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சாம்சங் எக்கோ பபுள் அந்த வாஷிங் மிஷின்ட்டு நின்னான். ஏன் அப்படின்னா, நாங்கள் அடுப்பு வாங்க வரும்போது இந்த வாஷிங் மிஷின் தான் ஆல்ரெடி காயத்ரி பார்த்து வச்சுருந்தான். அதுக்கப்புறம் சத்யாவிலேருந்து ஒரு அண்ணா வந்துட்டார். அவர் வந்துட்டு இந்த வாஷிங் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. காயத்ரி நின்று சைலண்டாக கேட்டே இருந்தா. ஏன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும், காயத்ரி வந்து கேட்ட கேள்வி திரும்பி கேட்பான்ட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. சரி, நம்ம இந்த இடத்துல லைட்டாக நவுந்து அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு வாஷிங் மிஷின் பார்த்துட்டு வந்தேன். இங்கே வந்து நிறைய பிராண்டில் நிறைய கலர் வேரியண்ட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா காயத்ரி கேட்ட கேள்வி திருப்பி கேட்டு அவர் வந்து அறுத்துட்டு இருந்தா. அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தார். சரி, இந்த வாஷிங் மிஷினை நீங்களும் பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சேன். நல்லா பல 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 பலன்ட்டு இருந்துச்சு. சரி, காயத்ரி அவர் கேள்விலாம் கேட்கட்டும், நம்ம அதுக்குள்ளே சத்யா ஸ்டோரை சுற்றி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே இதெல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே ரைட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஏசி வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கும் ஏசி வாங்கணும், அந்த ஏசி ஓசியில் கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்குமா? கிடைக்காதா? சரி, ஓகே மக்களே. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் நம்ம வீட்டுக்கு வந்து எல்ஜி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. காயத்ரி அவள் கேள்வியை முடிச்சான்னு பார்த்தேன், இல்லை முடிக்கவே இல்லை. அவள் பாட்டு கேள்வி கேட்டே இருந்தா, என்ன தான் பண்ணா, நானும் போய் பார்த்தேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, இது என்னது, எதுக்கு இங்கே சுத்திர மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், மேடம் அங்கே வந்து பவுடர் எல்லாம் லிக்விட் போட்டு வச்சுக்கணும், அது வந்து துணி துவைக்கணும் எடுத்துக்க போனாங்க. பக்கத்தில் நான் தண்ணி வர மாதிரி இருக்குது, இந்த மாடலுடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மேடம்னாங்க. அதுக்கப்புறம் டோரை மூடிட்டு இதெல்லாம் என்ன, இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, அவரும் ஒரு ஒரு ஆப்ஷனை வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். காயத்ரி கேட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாடலுக்கு இந்த மாடலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேடம் இது 7 kg, அது 8 kg, அது 9 kg. ஸோ இந்த கேஜி தான் டிஃப்ரெண்ட் இருக்குது, எதுனாலும் எடுத்துக்கலாம், இதுக்கு அதுக்கு ஒரு 4,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஒய்ஃபை ஆப்ஷனோடலாம் இருக்குது பக்கத்தில் இருக்கிறது, அதுவும் ஒரு 4,000 ரூபா அதிகமாக இருக்கும், 9 kg பிடிக்கும் அப்படின்னாங்க. ஃபைனலாக காயத்ரி வந்துட்டு இந்த சாம்சங் எக்கோ பபுள் இந்த வாஷிங் மிஷின் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹாய் காய்ஸ், சத்யா ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃபோல் இருக்கும், சுற்றி சுற்றி காட்டுறோம் பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ஏசி, இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. ஸோ மேடம் வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷின் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் இங்கே தான் வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்திருந்தோம், இங்கே தான் வந்து அடுப்பு அதெல்லாம் எடுத்திருந்தோம். காயத்ரியோட ஃபேவரட்டுங்க தான். ஏ, இதுலேயே ஆட்டே போடுறேன்,
ஸோ பயங்கரமாக இருக்குது காய்ஸ். ஒரு வாஷிங் மிஷின் செலக்ட் பண்ணியிருக்கோம், ப்ரைஸிங் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸிங் சொல்கிறாங்கன்னு தெரியல, 22,000 மேலே சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து அடிக்கடி கஸ்டமர், அதனால் கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுங்கன்னு இருக்கோம். ஏ வா பாப்போ, நாங்கள் ஏன் போய் திறந்து வந்து பார்த்துட்ருக்க, வாயா விடு தான், வா போகலாம். பைத்தியம் இது, போயிட்டு எல்லா டோரையும் திறந்து பார்த்துருங்க, வா போகலாம் வா. ஸோ காயத்ரி ஆசைப்பட்ட மாதிரி வாஷிங் மிஷின் வந்து வாங்க போகிறோம். பில்லிங் வந்து எவ்வளோ ஃபைனல் பண்ணி ரேட் சொல்கிறான்னு தெரியல, ஸோ ரேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம புக் பண்ணிட்டு போயிடலாம், நாளைக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க, டெலிவரி ஃப்ரீ தான். ஸோ கீழே போகலாம். ஒரு வழியாக காயத்ரியை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கூட்டு வந்துட்டேன். இங்கே வந்தோடனே அவர்கிட்ட சொன்னேன், பாஸ் எனக்கு வந்து இந்த சாம்சங் வாஷிங் மிஷின் ஓகே அப்படின்னோடனே, சரி ப்ரோ உங்கள் அட்ரஸ் எழுதி கொடுங்க பண்ணார். நானும் ஸ்கூல் பையன் மாதிரி ஸ்கூல் எக்ஸாம் எழுத மாதிரி உட்காந்து இந்த அட்ரஸை யோசிச்சு யோசிச்சு எழுதிட்டு இருந்தேன். ஒரு வழியாக எழுதி கொடுத்துட்டேன். அவர் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் பில் போட்டுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ அப்படின்றதுக்குள்ளே காயத்ரி வந்து இங்கே வா வந்து இதெல்லாம் பாரு அப்படின்னா, சரி ஓகே இதெல்லாம் அப்படியே வேடிக்கையாச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மிக்சி காமிச்சா. நார்மலாக மிக்சி வந்துட்டு மேலே நம்ம ஜார் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மிக்சி வந்துட்டு உல்டாவாக இருக்குது, தலைகீழாக சொருக்கிட்டு அதை அரைச்சிட்டு நீங்கள் தலைகீழாக அப்படி கவுத்து காமிச்சிங்கன்னா தான் எடுக்க முடியும், கீழே ஓப்பன் பண்ணிக்கிற டைப்பு. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்கலாம், நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தேன். சரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சிலாம் வச்சுருந்தாங்க, நிறைய ப்ராண்ட்லேயே வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு அந்த பிங்க் கலர் பிரீத்தி, பிரீத்திக்கு நான் கேரண்டி, எஸ் இந்த பிங்க் கலர் பிரீத்தி தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அடுப்பு வாங்கியிருந்தோம், அடுப்பு வாங்க அடுப்பு ஏடி நோண்டிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால், இங்கே வாங்க நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, என்னடி அப்படின்னா இங்கே பாரு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா, இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதில் என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா காயத்ரி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காயத்ரி இந்த எஸ்கேப் ஆகி அப்படியே ஏற்பக்கம் முன்னாடி நவுந்தேன். சரி ஓகே காயத்ரி அங்கே இருக்கட்டும், நம்ம இந்த பக்கம் போய் டிவிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு இந்த டிவி செக்ஷனுக்கு வந்தேன். டிவிலாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கேஷ் ஃபுல்லாக கட்ட முடியாதுன்னா இஎம்ஐயில் போடுற இடம், அந்த இடத்துல நிறைய இஎம்ஐ இருக்குது. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரினை கூப்பிட்டா, நானும் எதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு கூடவே போனேன். அங்கே போன உடனே ஓவனை கமிச்சு இதெல்லாம் பார்த்தியா சூப்பராக இருக்குது அப்படின்னா, சரி ஓகேம்மா அப்புறம் வாங்கிக்கலாம் வாங்கினேன். அதுக்குள்ளே டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டா, ஏன்டி இப்படி உங்கள் தாத்தா விட்டு போகலாட்டா அவனை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தேன். சரி இங்கே ஏதாச்சும் சைலண்டாக வருவாளான்னு பார்த்தா அங்கேயும் சைலண்டாக வரல, கீழே அடுப்பு கமிச்சு இங்கே அடுப்பு எனக்கு வேணும்னா, சரி எல்லாமே வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நாங்கள் இங்கே அப்படியே டிவிலாம் பார்த்தோம். எங்களுடைய நெக்ஸ்ட்டு பிளான் வந்துட்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ப்ராண்ட் டிவி வாங்கணும், அதுதான் அடுத்த ஆசை. நான் வந்து டிவிலாம் பார்த்துட்டு இருந்தேன், பின்னாடி பார்த்தா காயத்ரி வந்துட்டான். சாம்சங் வாங்கலாமா, எல்ஜி வாங்கலாமா, இல்லை சோனி வாங்கலாமான்னா, எம்மாடி டிவி வாங்குறப்ப அதெல்லாம் பேசிக்கலாம், நீ முதல்ல டிவியை பாரு, தளபதி படம் ஓடிட்டுருக்குது, தளபதியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நைஸாக அந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே வந்தால் நமக்கு பில்லிங் ரெடியாயிருச்சு, ஸோ நம்ம கார்டை கொடுத்து கார்டிலேருந்து கேஷ் எடுத்து சொல்லிட்டேன். கார்டில் 18,000 தான் இருந்துச்சு, அதனால் பேலன்ஸ் காசு வந்து நம்ம கையில் தான் கொடுக்கணும். என் பர்ஸ்லேருந்து ஒரு 5,000 எடுத்து அதை ஒரு 5 டைம் எண்ணேன், 5 டைம் என்னால் அது 5,000 தான் இருந்துச்சு. மேலே 2 நோட்டு ரொம்ப பலபலன்னு இருந்துச்சா, அது ரெண்டையும் எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு மீது 4,000 அவளுக்கு கையில் கொடுத்தேன். அவர் எடுத்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு கேஷியர் எங்கே இருக்காரு அப்படின்ட்டு கேஷியரை கூப்பிட்டாரு. கேஷியர் அண்ணாவும் வந்தார், அவர் வந்துட்டு கேஷெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே ஓகே அப்படின்ட்டு நமக்கு வந்து பில்லிங்கை போட்டாங்க. பில் போட்டு நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாடல் வாஷிங் மிஷின் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் கேட்ட ஸ்டாண்ட் இதில் இருக்குது, அப்புறம் உங்கள் கிஃப்ட் இதில் இருக்குது அப்படின்னாரு. நான் கேட்டேன் கிஃப்ட் இதிலே இருக்கா எங்கே அப்படின்னு, அதுக்கப்புறம் இருக்குது ப்ரோ பாருங்க அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ அப்படின்னா மடிச்சுட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கிஃப்ட் இருக்கு நாங்கள் எல்லாம் இப்போ கையில் கொடுத்தா ஆகும், ஏன்னா எனக்காக இல்லை காயத்ரி அதை கேட்பா எங்கே அந்த கிஃப்ட் கையில் வாங்கினேன்ட்டு. அதனால் நானும் யோசித்தேன், நான் விட்டு கேட்டேன் ப்ரோ அந்த கிஃப்ட்டு கையிலே கொடுத்துருவீங்களா, இல்லை ப்ரோ நீங்கள் நாளைக்கு டெலிவரி வாங்குறப்போ அது சேர்ந்து வந்துட போட்டாங்க. சரி ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை வாங்கிட்டு அவங்க கிட்ட நான் விடைபெற்றேன். ஓகே மக்களே, வாஷிங் மிஷின் வந்த உடனே நாளைக்கு உங்ககிட்ட அந்த வாஷிங் மிஷின் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். சரியா, பாய் மக்களே.